சிராஜ் என்எஸ் அப்துல் காதிர் சிராஜி ஹசரத் அவர்கள், ஹஜ் உம்ரா வழிகாட்டி மக்கா முகர்ரமா அவர்கள், மனநிறைவான வாழ்வை தருவது சொத்தா சொந்தமா என்ற தலைப்பின் கீழ் பட்டிமன்றம் நடத்தி கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதை என் சார்பாகவும் தௌலத்துலமா சபையின் சார்பாகவும் முகையதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாகவும் வழிமொழிகிறேன். المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير عملا. وقال نبينا عليه الصلاة والسلام الدنيا مزرعة الآخرة. صدق الله العلي العظيم. வாழ்த்தனாவும் வணங்க தலையும் தாழ்த்த நெஞ்சும் தந்த இறையை சிந்தையில் வைத்து துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ், வான்வரையை வகர்த்தளித்து வையகத்தை செழிக்க வைத்த வற்றாந்த வாஜி கொண்ட நபி நபிக்கே சாந்தி சலாம், வல்லவழியில் கரணை நாற்பெரும் விழாவில பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். நடுக்கரைகளே, திசை தெரியாத மாடுமே, இங்கு பார்த்தாலும் தண்ணீர், அங்கு பார்த்தாலும் தண்ணீர், எங்கு பார்த்தாலும் தண்ணீர் என்பதாக திக்கி தடுமாறும் பொழுது கரையிலிருந்து கலங்கரை வெளிச்சத்தை கண்டால் எவ்வளவு எவ்வளவு மகிழ்ச்சி சொல்வான். அதுபோன்று சமுதாயத்தினுடைய கலங்கரை விளக்காக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய சங்கை மிக்க உலமா திருமக்களே, இந்த விழாவை மிகவும் சிரத்தையோடு நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய ஓடிக்கொண்டிருப்பதுதான் நதி, உலாவி கொண்டிருப்பதுதான் காற்று, செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவன் தான் வாலிபன். வாலிபர்களாக இருந்து இந்த ஜமாத்தை மிகவும் சீரும் சிறப்புமாக வழி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய நமதோர் ஜமாத்தினுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகளே, நம்ம சொல்லுவாங்க, மதுரை என்றால் தூங்கா நகரம், சித்திரவு என்றால் உலமாக்களின் பூங்கா நகரம் என்பதாக. இந்த பூங்கா நகரத்திற்கு தூங்காமல் இருந்து சேவையாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ரவுலத் உலமாவினுடைய கண்ணியத்திற்குரிய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகிகளே, நிறைவான வாழ்வு தருவது சொத்தா சொந்தமா என்ற இரண்டு அணியினிலே வாதிடுவதற்காக வேண்டி தயாராக இருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய சொத்து நிறைந்த சொந்தங்களே, ஏக்கமான உலக நோக்கமான இந்நேரத்திலும் மார்க்க விஷயத்தை ஆர்வத்தோடு கேட்பதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களே, தாய்மார்களே, ஜமாத்தினர்களே, அல்லாஹ்வின் நன்னடியார்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக அன்பின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. சுருக்கமான நேரத்தில் உருக்கமான பட்டி மன்றம், அதனால் ஆங்காங்கே தூரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நெருக்கமாக வந்தால் வசதியாக இருக்கும். இங்கே பட்டி மன்றம் என்பது உலகத்திலே மற்ற பட்டிமன்றத்திலே கலந்து கொள்வது போன்று உலக விஷயங்களாக மேய்வது கிடையாது. இங்கே வறுமையை பற்றியும் பேசுவார்கள், ஏனால் இருக்கக்கூடிய ஆலிம்கள் அவர்கள் மறுமையை பற்றியும் இங்கே பேசுவார்கள். ஏனென்றால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்றால், ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வகினா அஸாபன்னார். இந்த உலகத்திலும் இறைவா நல்லதை கூடு, நாளை மறுமையிலும் எனக்கு நல்லதை கொடு என்பதாக இரு உலகத்திலும் நன்மை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுத்தாலா கேட்க சொல்லுகிறார். ஆக இவருடைய பயானிலே விட்டும் நிறைந்திருக்கும், இவருடைய பட்டிமன்ற பாயிண்ட்ல விட்டும் நிறைந்திருக்கும். அதுபோன்று
குரான ஹதீஸருடைய குறிப்பு பிட்டும் வைத்திருப்பார்கள், ஹித்தாகவும் இருக்கும். ஆனால் இதுல எந்த அணி வெற்றி பெறும், எந்த அணி வெற்றி இழக்கும் என்பதை களத்தில் இறக்கித்தான் இந்த காடைகளை நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் எந்த அணி எடுக்கும் படுக்கும் என்பது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நாம் களத்திலே நாம் இறக்கி பார்ப்போம். கணேசர்க்குரியவர்களே, சொத்து என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இதா குடிய தீஸ்வராக்கு பந்தசிரோ பில்லரணி வகுத்தவோம் என் பொருளில்தான். இம்மாவுடைய தொழுகை நிறைவு செய்து விட்டால் விரிந்த பூமியிலே பரவி சென்று இறைவனுடைய பேரர்களை நீங்கள் தேடுங்கள் என்றாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து, பிறக்கும் பொழுது கண் திறந்ததிலிருந்து இறக்கும் போது கண் மூடும் வரை சகலத்திற்கும் பொருளாதாரம் அவசியமாக இருக்கிறது, சொத்து அவசியமாக இருக்கிறது. ஒரு குழந்தை ஆஸ்பத்திரியிலிருந்து பிறந்து வரணும்னா எவ்வளவு பணம் செலவழிக்க வேண்டியிருக்கு, பிரசவ செலவு இருக்க, அதை செலவு இல்லாமல் முடியுமா? முதியனா மனிதன் வந்து முதுமலை காடு, இமயமலை காடு, அந்தமான் காடு என்பதாக வாழ்ந்தான். ஆனா இப்ப எப்படின்னா சிம் கார்டு, மெமோரி கார்டு, பான் கார்டு, ஏடிஎம் கார்டு என்பதாக டிஜிட்டல் வாழ்க்கை மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். விலைவாசி எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. வெங்காயத்தை உரிச்சாதான் கண்ணில் தண்ணி வரும் என்பதாக பார்ப்போம், நீ விலையை கேட்டாலே கண்ணில இருந்து தண்ணி வருது. கிட்னி சட்னி வைப்பதற்கு கூட கிட்னி விலைக்கு வைக்க வேண்டிய அளவுக்கு விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது. விலைவாசி எந்த அளவுக்கு ஏறுதுன்னா போகக்கூடிய வேகத்தை பார்த்தா சிதத்தில் முத்தகாவை கடந்து அரிசி அது நெருங்கி கொண்டிருக்கிறது. இந்த பட்டுப்படவன் சொன்னாங்களே, இந்த பட்டுப்படவைக்கு ஏன் பட்டுப்படவன் பேர் வந்து தெரியுங்களா? கணவன் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அல்லல் பட்டு இம்சப்பட்டு அது வாங்கி கொடுக்கறதுனால பட்டுப்படவன் பேர் வந்துச்சு. இந்த அந்துருண்டை ஏன் பேர் வந்து தெரியுங்களா? அந்த பட்டுப்படவைக்கு அந்துருண்டை வாங்கி கொடுத்து கொடுத்து கணவன் அந்து உருண்டு போறான்ல, அதனாலதான் அந்துருண்டனே பேர் வந்துச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறந்ததிலிருந்து பிறக்கும் போது அந்த பிரசவ செலவு, அது கொண்டு ஒரு திருமணம் முடிக்கணும்னா அது ஹலாலான முறையில் முடிச்சாலும் செலவாகாம இருக்காது. வாத்து நிசா சதுக்காத்து என்ன நிகழாங்கிறான், இந்த மகர் கொடுக்கறது பணம் காசு இருந்தா தான் முடியும். அது போன்று ஒருவன் மரணித்த பின்பு கூட அந்த மௌத்து செலவுக்காக வேண்டி பணம் தேவைப்படுகிறது. அதனாலதான் தமிழ்ல சொல்லுவாங்க, கல்லறைக்கு செல்லும் முன் செல்லறையை தேடிக்கொள்ளி இருந்தார். காந்தி வந்து நாட்டுக்காக வேண்டி போராடினாரு, மனிதன் வந்து நோட் போராடி கொண்டிருக்கிறார். ஆக பணம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதே நேரத்துல நம்ம பார்த்தோம்னா சொந்தத்தையும் நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. சொந்தம் இருக்க ரெண்டு வகை சொந்தம் இருக்கு, ஒன்னு ரத்த சொந்தம், ஒன்னு முத்த சொந்தம். திருமண சொந்தம் ஆக மொத்தத்தில் சொந்தங்க. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே சொந்தத்தை தலைவனாக பிறக்கிறார். ஒருவருடைய பிள்ளையாக, ஒருவருடைய சகோதரராக, ஒருவருடைய பேரனாக, பேத்தியாக, ஒரு மாமனுடைய மருமகனாக, மருமகளாக, இப்படி உறவுனுடைய பல்வேறு தான் மனிதன் பிறக்கிறார். ஆக அது இரத்த பந்தமாக இருக்கட்டும், திருமண பந்தமாக இருக்கட்டும், இரண்டும் இறைவனுடைய தேர்வு. அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வகவல்லதி ஹலக்க மினல் மாய் பசரன் பஜாரஹு நசபம் வசிகரா, அவன்தான் தண்ணீரிலிருந்து நீரிலிருந்து மனிதனை படைத்து அவனுக்கு சொந்த பந்தத்தையும் ரத்த பந்தத்தையும் திருமண பந்தத்தையும் இறைவன் தான் ஏற்படுத்துகிறான் என்பதாக ரப்பல்லாஹு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நம்ம தாய் தந்தையினுடைய வழியில நம்ம ரத்த பந்தத்தை நம்ம பார்த்தோம்னா மொத்தம் 26 வகையான சொந்தங்கள் இருக்கிறது. திருமண சம்பந்தமாக நம்ம பார்த்தோம்னா 12 சொந்தங்கள் இருக்கிறது, மொத்தம் 28 சொந்தங்கள். இது அல்லாத தூரத்து சொந்தங்கள் வேற. ஆக சொந்த பந்தத்தையும் நம்ம விட்டு கொடுத்துட முடியாது. சொந்த பந்தம் என்பது மனிதன் அவன் வேண்டான்னு சொன்னாலும் அவன் சொந்தத்தோடு தான் பிறக்கிறான். சொந்தத்தை விட்டு அவன் ஒரு பொழுதும் விலகி இருக்க முடியாது. ஆக இதுல மிகவும் சிறப்புக்குரியது மன நிறைவு தருவது, அது சொத்தா சொந்தமா என்பதை நாம் இரு அணிகளுடைய அனல் பறக்கும் பேச்சின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்பொழுது ஆரம்பமாக நமக்கு மத்தியில சொந்தத்தினுடைய அணித்தலைவர், நீங்க எல்லாம் சொத்தை தான் கூப்பிடுவீங்க நினைச்சிருப்பீங்க, சொந்தம் நம்ம முக்கியங்க விட்டு கொடுத்துட முடியாங்க, எல்லாமே சொந்தக்காரவங்க. அதனால நம்ம சொந்தத்தை தான் நம்ம கூப்பிடணும். சொத்துன்னா அதெல்லாம் வெறும் வெத்துங்க,
சொந்தம்தான் எங்களுக்கு கெத்து என்றாக கெத்தாக பேச வந்து வருகிறார். கண்ணியத்திற்குரிய இலுப்பூர் தாரு ஜமீலியா அரபிக்கன்றுடைய பேராசிரியர்